பெண்களுக்கு இருதய சம்பந்தமாக நோய்களின் அறிகுறி தெரியாத காரணத்தால் எவ்வாறு முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்? It's debatable and it's been discussed throughout the world. எப்படி இவங்களை வந்து நாம இவங்களுக்குன்னு தனியாக வேற ஏதாவது டெஸ்ட்டுங்க பண்ணணுமா, இல்லை நம்ம பண்ணுற டெஸ்ட்டையே வந்து ஷுட் வி சேஞ்ச் இட் அக்கார்டிங் டு தி ஃபீமேல்ஸ் ரிக்குவயர்மெண்ட். இது மாதிரி நிறைய இது போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெட்மில் பண்ணுறோம், ஒரு சேஞ்சஸ் பார்க்குறோம், இசிஜி மாறும் நம்ம எல்லாத்துக்குமே, மாறினா அடைப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் லேடிஸ் பார்த்தீங்கன்னா மாறினா அடைப்பே இருக்காது. ஸோ ஆன்ஜியோ பண்ணிங்கன்னா நார்மல். ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதனால் வந்து ஹை இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பீஷன் இஸ் நீடட் அண்ட் மோர் நான் டெஸ்ட்டுங்க வந்து ஒரு இன்வேசிவ் டெஸ்ட் இல்லாமல் நான் இன்வேசிவ் டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிக்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். லேடிஸ்க்கு தேவையில்லாமல் ஆன்ஜியோ பண்ணுறது, இப்போ நேற்று வந்து ஒரு மாசங்கள் செக்கப் நான் தான் பார்த்துக்கிட்டேன், நாலஞ்சு லேடிஸ்க்கு வந்து ட்ரெட்மில் ப்ராப்ளம் வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி இருக்காது, ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை, அவங்க குட் ஹேபிட்ஸ் தான், பேட் ஹேபிட்ஸ் எதுவும் இல்லை, அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நார்மலாக இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, அம்மா எது செஸ்ட் பெயின் வந்ததா, டோன்ட் நீட் டு வரி, பார்த்துக்கலாம், நம்ம ஜஸ்ட் ஃபிட்டர் ஆகுங்க, ரிப்பீட் பண்ணலாம் மறுபடியும். ஸோ வி ஷுட் நாட் ஜம்ப் இன் டு அன்னெசரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் அன்னெசரி ட்ரீட்மெண்ட் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல்.